தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. முருகப்பெருமானை வழிபடும் வகையில பாடப்படும் கந்த சஷ்டி கவசம் மிகவும் புனிதமாக கருதப்படுது. கருப்பர் கூட்டம் என்ற யூடியூப் சேனல்ல இதை மிகவும் ஆபாசமாக விமர்சித்து ஒருவர் பதிவிட்டிருந்தாரு. இது இந்துக்கள் மத்தியில பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்து மத தலைவர்கள், திரைப்பிரபலங்கள் உள்ளிட்ட பலர் கண்டனம் தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த நிலையில ஜே ஜே ஆறு உள்ளிட்ட பல படங்கள்ல குணச்சித்திர வேடங்கள்ல நடிச்ச மாளவிகா அவினாஷ் வெளியிட்டிருக்க வீடியோ பதிவுல கருப்பர் கூட்டத்திற்கு அதன் பின்னணியில் உள்ள அரசியல்வாதிகளையும் விளாசி தள்ளியிருக்காங்க. அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அனைவருக்கும் வணக்கம். கந்த சஷ்டி கவசம் பத்தி தான் நான் பேச போறேன். அது என்னமோ கருப்பர் கூட்டமோ, இவர்கள் கருப்பர்கள், அப்ப நாங்க யாரு? கருப்பர் கூட்டம் என்ன செய்யுது? இந்து கடவுள்களை எல்லாம் திட்டுகிறது. நாங்கள் கருப்பசாமி என்ற கடவுளை வணங்குறோம், அது உங்களுக்கு தெரியுமா? சிவனின் அவதாரமாக நாங்கள் அவரை பார்க்குறோம். சிவனும் கருப்பு தான், அவர் பையன் என்ன வெள்ளைக்காரனா? ராமர், கிருஷ்ணர், மீனாட்சி எல்லாமே கருப்பர்கள் தான். ஆனால் அவர்களை பிடிக்காது. இந்து கடவுள்கள் எல்லாமே கருப்பு தான். முக்கியமாக 1000 ஆண்டுக்கு முன்னால் ஒரு கும்பல் வந்தது, கழுத்தில் கத்தி வச்சு இருக்கின்ற கோவில்கள் எல்லாம் முடிச்சு போட்டாங்க. மதம் மாறியா கொலை செய்யட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. இருக்கிற சொத்துக்களை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போனாங்க. அவங்க மீது உங்களுக்கு எந்த கோபமும் இல்லை. 500 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கும்பல் வந்தது, அவர்கள் நியாயமாக பேசியே மதமாற்றம் செஞ்சாங்க. உண்மையில் அவர்கள் தான் வெள்ளைக்காரர்கள், அவர்களை நீங்கள் திட்டமாட்டீங்க. ஆனால் உங்களுடன் 10,000 ஆண்டுகளாக உள்ளோம், இந்துக்களாகி எங்களை திட்டுவீர்கள். உங்களோட பகுத்தறிவு, முற்போக்கு சிந்தனை, நாத்திகம் இவையெல்லாம் இந்து கடவுள்களுக்கு மட்டும்தான். மதத்தை வச்சு குண்டு போடுபவர்களுக்கு கிடையாது. ஏன், ஜிகாத் பற்றி ஏதாவது ஒரு வீடியோ போடுங்க பார்ப்போம். இந்துக்கள் மட்டும் விலகுவானர்கள். யாருக்காக இதை பண்ணுகிறீர்கள்? முற்போக்கு சிந்தனை என்று சொன்னால் நான் ஏற்க மாட்டேன். எல்லாம் ஓட்டுக்காக. அடுத்த ஆண்டு ஆட்சியை பிடிக்க இந்த வேலை நடக்குது. 70 ஆண்டுகளாக இதை தான் செய்கிறீங்க. ஏன் உங்கள் ஆட்சி காலத்தில் ஜாதியை ஒழிக்கலை? தேர்தல் நேரத்தில் மட்டும் இப்படி இந்துக்களை திட்டினா ஓட்டு விழுந்துருமா? அதானே, எல்லாம் அரசியல் தானே, உங்களை சொல்லி குத்தம் இல்லை. ஓட்டு போடுபவர்களை சொல்லணும். அவங்க கடவுளை ஏன் தமிழ் கடவுளை திட்டினால் கூட அதை பற்றி கவலைப்படாமல் இவங்க ஏன் பேசணும்னு ஓட்டு போடுறாங்க? குறிப்பாக தமிழர்களோட ஓட்டு வேணும், ஆனால் அவர்கள் வணங்கும் கடவுள்கள் வேணாம். இனிமேலாவது அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வேணும் அப்படின்னு அந்த முருகனிடம் வேண்டுகிறேன். இனிமேலாவது தமிழ்நாட்டில் உள்ள இந்துக்கள் கொஞ்சம் முழித்து கொள்ளுங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. இத்தனை ஆண்டுகள் நம்மை கேவலப்படுத்தி பேசினாங்க, அந்த அரசியல்காரர்களே நாம் எதிர்ப்போம். அதற்கு தமிழக மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்பட வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாளவிகா அவினாஷ். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்க. வெற்றிவேல், வீரவேல், கருப்பர் கூட்டத்தினுடைய கேவலமான எண்ணம் கொண்ட, கீழ்த்தனமான புத்தி கொண்ட, பெற்ற தாய்க்கும் படைத்த கடவுளுக்கும் வித்தியாசம் தெரியாது. நீ மூக்கு உள்ள காத்து போனாதாண்டா, மூச்சு காத்து போனாதான் நீ உயிரோடு இருக்க முடியும். அதே போல் நீ தின்னதை பின்னாடி வழியாக ரிலீஸ் பண்ணாதான் நீ வந்து நான் வாழவே முடியும். தூங்கி எழுந்தாதான் நீ உயிரோடு இருக்கிறன்னு அர்த்தம். இது எல்லாத்தையும் ஆராய முடியுமா? உங்கள் அம்மா சொன்னிதானே உங்கள் அப்பா தெரியும். உங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நீ எப்படி பிறந்தன்னு ஆராய முடியுமா? உள்ள எப்படி கரு உருவாச்சு, எப்படி அதுக்கு உயிர் வந்ததுன்னு ஆராய முடியுமா? இதெல்லாம் எல்லா லாங்குவேஜும் எங்களுக்கு தெரியும். எல்லா விதமான விஷயத்துலேயும் உன்னை வந்து பேச தெரியும். ஆனால் எங்கள் மனம் வெள்ள மனம். எங்கள் நாடு நல்லா இருக்கணும், உலகம் நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும். எந்த மதமாக இருந்தாலும் எந்த கடவுளையும் குறை சொல்ல கூட வந்து நான் வந்து தழுக்கிற ஒரு இனம்டா எங்கள் இனம். இந்துக்கள் வந்து அமைதியாக இருக்கிறாங்கன்னு நினச்சி தான் வந்து நீங்கள் சீட்டி சீட்டி பார்த்து நிற்கிறீங்க. வேறு மத கடவுளை தொட முடியுமா உங்களால்? ஆனால் முருகப்பெருமான தொட்டில் வீர வேல்களும் வெற்றி வேல்களும் நாக பாம்புகளும் ஒரு கோடி பாம்பு குத்தினா என்ன மாதிரி ஒரு நரக வேதனை இருக்குமோ அந்த வேதனையை வந்து இறைவன் உனக்கு கொடுப்பார். நீ செய்கிற பாவத்தில் வந்து உன் குடும்பத்துக்கும் சேர்த்து பாவத்தை சேர்த்துட்டு போயிடாது. இதுதான் உனக்கு கடைசி எச்சரிக்கை. உன்னுடைய யூடியூப் சேனல் பாப்புலர் ஆகணும்னு எங்கள் இந்து கடவுள்களையும் எங்களுடைய வந்து இந்து மதத்தையும் கேவலமாக பேசுகிற ஒவ்வொருத்தருக்கும் இது
சரியான சவுக்கடி. இந்த போராட்டத்தின் மூலியமா உங்கள் எல்லாருக்கும் எச்சரிக்கை விடுறதுக்கான ஒரே காரணம், இந்துக்கள் விழித்து விட்டார்கள். இனிமேல் இந்துக்களையோ இந்து கடவுள்களையோ யார் தவறாக பேசினாலும் அவங்களுக்கு சரியான பாடத்தை புகட்டுவோம். அதே போல் மற்ற கட்சி தலைவர்களுக்கும் என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, எதுக்கோ பொருள் கொடுக்குறீங்க. ஒரு இந்து கடவுள் முருகப்பெருமான் தமிழ் கடவுள்னு சொல்லிட்டு கூவி கூவி கத்துறீங்க, எங்கே போனீங்க? உடனடியாக இதுக்கு நீங்கள் பதிலடி கொடுக்காவிட்டால் மக்கள் உங்களுக்கு பதிலடி கொடுப்பார்கள். ஜெய்ஹிந்த். இது போல பல சுவாரஸ்ய தகவல்களுக்கு ரோஜா தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி நியூ அப்டேட்ஸையும்